2019 நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள 2019 ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து மெகா கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டில் ஒரு மக்களவை உறுப்பினர் இடம், 2019 ஆண்டில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியை இங்கு வழிவறிந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒப்புதலாக ஐயா நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சி கழக ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஆகிய அனைவரும்
ஏகமனதாக ஒத்திசுடன் அறிவியண்ணன் அன்புமணி ராமதாசன் அவர்களும் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழு தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை உங்களுக்கு பின்னாலே அறிவிக்கப்படும். ஒன்று, இது இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக, மகா கூட்டணியாக இது வளரும். புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. இதற்கு முன்னுதாரணமாக சொல்லணும்னா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளே வெற்றி பெற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார். நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல இருக்கிறார். அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி வைத்ததற்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை முதலமைச்சர் அவர்களிடமும் துணை முதலமைச்சர் அவர்களிடமும் அதை கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை பின்னாலே தலைப்பை மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல் ஒன்று. 2, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் 20 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது 2. 3, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது 3. 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது 4. மிக முக்கியமான தீர்மானம், எல்லா தீர்மானமும் முக்கியமாக இருந்தாலும் கூட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானம். இதற்கான முன்முயற்சிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். 5, தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு, 500 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை. 6, தமிழ்நாட்டில் படிப்படியாக மணல் குவாரிகள் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. 7, 8, மேகதாது அணை கட்டுவதற்கான கர்நாடகத்தின் சதியை முறியடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே போராடியது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். 9, பொதுத்துறை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. விவசாயிகள் கடன். 10, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற இந்த 10 கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இது பொதுவாக
மக்கள் நலன் சார்ந்த, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த, உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகளுக்கு இரண்டு கட்சிகளும் ஆதரவு கொடுக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.